என்ன சொல்ற கேனச்சி, நீ பேப்பர் போடுற பையனா வேலை பார்க்க போறியா? நம்பவே முடியல. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய செய்திதான். அப்புறம் பாரு. அப்ப நம்ம பேசாம புது கார் வாங்கிடலாம். என்கிட்ட புது கார் வாங்க பணம் இல்லப்பா. சரிப்பா, நான் ஏதாவது வேலைக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு குடுக்கறேன். அப்பவே நான் பேப்பர் போடுற பையனா வேலை பார்க்கணும்னு முடிவெடுத்துட்டேன். எனக்கு புரியலையே. சொல்றது நல்ல கேளு கெனிச்சி, உங்க அப்பாக்காக பேப்பர் போடுற வேலைக்கு போயிட்டு இருக்கான். நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். உனக்காக காத்துட்டு இருக்கேன். அப்படியா, ரொம்ப நன்றி. இப்படியே கலக்க. தேங்க்ஸ் யூமிகோ. போலா. பேப்பர். புலி, என்னால நம்ப முடியலையே, இங்க எப்படி வந்துச்சு? அச்சோ, புலிசிங்கெல்லாம் இங்க இருக்கு, இது என்ன சூவா? நன்றி எல்லாம் எதுக்கு நண்பா? நான் போட்ட பிளான் எல்லாம் ஊத்திக்கிட்டு
கெனிச்சி, நீ உண்மையிலேயே அற்புதமான வேலை செஞ்சிருக்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கெனிச்சி. சரி சரி, என்ன ரொம்ப பாராட்டாதீங்க. ஆனா கெனிச்சி கண்ணா, எனக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு கெனிச்சி, இனிமே நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம், நல்லா படிச்சா அது மட்டும் எங்களுக்கு போதும். காலையில எழுந்ததுல இருந்து நடந்தது இல்லையா, நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு தூக்கத்துல. டிங் டிங், நாம பெரிய பசங்கள் ஆயிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டிங் 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 இதங்க நான் புடிங்க டிங் ஆ புடிங்க போற. ஐயோ பாத்து, ஓ ஓ, என்ன கொடுமை இது! எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி. என்ன பத்தி கவலைப்படாத, நான் ஒரு நிஞ்சா, என்னால எந்த வேலையையும் சுலபமா செய்ய முடியும். நீ ஜாக்கிரத புரியுதா? ஆனா அப்பா டிரஸ் எடுத்ததுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கவலைப்படாத, அப்பா வரதுக்குள்ள இதை கொண்டு போய் வச்சிடலாம். தினமும் தான் நான் இங்க நடக்கிறேன், ஆனா இன்னைக்கு என்னமோ இந்த ரோடு வித்தியாசமா தெரியுது ஹட்டோரி. ஓ, அதோ இருக்கு யூமிகோட வீடு. உண்மையிலேயே யூமிகோ ரொம்ப நல்லா இருக்கா இல்ல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, எதுவுமே பண்ணல, நாங்க போயிட்டு வரோம். இல்ல யாரு இந்த ஓட்டம் ஓடுறான்? அவர் பிடிச்சிருவாரோன்னு பயந்துட்டு நல்ல வேளை தப்பிச்சோம். அதோ அங்க கெமமாகி இருக்கா. ஏன குட்டி பையா, என்ன பண்ற? கேமமாக்கி சின்ன பிள்ளைத்தனமா எது விளையாடிக்கிட்டு இருக்கா? ஹட்டோரி, இத பாரு, நாம இதுக்குள்ள போலாமா? இதுக்குள்ள எல்லாம் சின்ன பசங்க போக கூடாது, புரியுதா? ஆனா நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன்ல. அடரடா, இங்க வந்தா பொழுது போறது தெரியாது போல இருக்கே. உள்ள இன்னும் என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்குன்னு பாத்துட்டு போயிடலாம். என்ன, எனக்கு என்னமோ நாம இப்படியே திரும்பி போயிடுறது தான் நல்லதுன்னு தோணுது கேனிச்சி. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். என்ன இது, இங்க ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இத போட்டு விளையாடி பாப்போம். டிங் டிங். ஏய், உண்மையிலேயே இது சூப்பரா இருக்கு. வெளியே எப்படி போட்டுறது என்னால நம்பவே முடியல. பெரியவங்க போகணுமா? எங்க அப்பா இங்க வரும்போது நான் பாத்துருக்கேன். நாமளும் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாம் ஹட்டோரி. இங்க பெரியவங்க மட்டும் தான் போனோம், ஏன் இப்படி அடம் பிடிக்கிற கெனிச்சி? இப்பதான் நான் பெரியவன் ஆச்சு, அதனால கண்டிப்பா போலாம். அதெல்லாம் முடியாது, முதல்ல வீட்டுக்கு வாணி. உள்ள எல்லாம் போக கூடாது, வீட்டுக்கு வா. ஹட்டோரி, என்னாச்சு இந்த ஆளுக்கு? கெனிச்சி, இப்ப நீ தேவையில்லாம அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க.
ஹலோ சார், வாங்க வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அதுவா, ஜூஸ் குடுங்க. என்ன சார் இது, சின்ன குழந்தை மாதிரி கேக்குறீங்க? இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, அதனாலதான் அப்பா இங்க அடிக்கடி வராரு போல இருக்கு. இந்தாங்க சார் அங்க ஜூஸ். பெரியவங்க குடுத்து வச்சவங்க, அவங்க எப்ப வேணாலும் இங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க. ஓ, வாங்க சார், வாங்க வாங்க. என்னோட ரெகுலர் ஜூஸையே குடுங்க. அப்பா வந்துட்டாரு, இப்ப என்ன பண்ணு? சரி, கவலைப்படாத, டென்ஷன் ஆகாத கிணச்சி. என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படினா நான் நினைக்கிறேன் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு. நம்மள மாதிரி குடும்ப தலைவருக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்க எதிர்காலத்தை பத்தியும் சிந்திச்சு ஆகணும். அதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆகணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? பாவம், பெரியவங்களோட வாழ்க்கை கூட அவ்வளவு சுலபம் கிடையாது போல இருக்கு. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி தெரியாம நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன். சார், என்னாச்சு? கிளாஸ் கீழே விழுந்துருச்சு. கெணிச்சி, ஹட்டோரி, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, வெறும் காய்ச்சல் மட்டும் தான், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். மருந்து மட்டும் வேலை வேலை கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் எதுவும் இல்ல டோரி, சின்ன பசங்கனா குறும்பு செஞ்சா தானே நல்லா இருக்கும். அது உண்மைதான், ஒரு சில நேரத்துல பசங்க பெரியவங்க மாதிரி நடிக்கிறது சகஜம்தான். சின்ன பசங்கனா அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க எல்லா குறும்புத்தனத்தையும் இப்பதான் செஞ்சாகணும், பெரியவங்களானா செய்ய முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான், இந்த வயசுலதான் நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது, குழந்தைங்க எப்பவும் குழந்தைங்களா தான் இருக்கணும், பெரியவங்களாகணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. பெரியவங்களா ஆகுறது ரொம்ப கஷ்டமான வேலை. டிங் டிங், ஹட்டோரியா வேஷம் போட்டு மாட்டிக்கிட்ட கேமமாக்கி. டிங் டிங், ஏ குழந்தை. டிங் 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 டிங், இப்ப நீங்க டெக்னிக்கால நாம பறக்கறோம். டிங் 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 டிங், இந்தாங்கம்மா உங்க பையன். நன்றி எல்லாம் எதுக்குங்க, பரவாயில்ல. உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். நம்ம ஹட்டோரி கலக்கிட்டால பரமையா இருக்கு. ஐயோ, எல்லாரும் என்ன ரொம்ப புகழறீங்க, நான் பண்ணது பெரிய விஷயமே கிடையாது. அடச்ச, பாத்தியாக்கியோ, இவனுக்கு போய் நல்ல பேர் கிடைச்சிருக்கே. அவனுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல பேரை நாம கெட்ட பேரா மாத்தணும். மனசுல என்ன வருது பாஸ்? ஐடியா, நான் அட்டோரி மாதிரி மாறி எல்லாரையும் கஷ்டப்படுத்த போறேன். அட்டோரியா மாறி போறீங்களா? ஜிப்ல கடி பப்பா. இந்தாங்க உங்க பந்து. ஆமா, நீ ஹட்டோரி தானே? என்ன தைரியம் உனக்கு? என்ன சார், வீட்ல யாராவது இருக்கீங்களா இல்லையா? யாரு இதை செஞ்சது? இது எல்லாத்தையும் செஞ்சது நான் தான். பேப்பர்ல பார்த்த அட்டோரி நீ தானா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாரு, புடிச்ச பாரு பெருசே. நான் ஆசாசே வளர்த்த செடி என்ன பண்ண நில்லு. அட்டோரி நீயா? பயப்படாத கியோ, நான் தான் வந்திருக்கேன். அவன் தேவையில்லாம என் பொண்ணு அழ வச்சிட்டான்.
என்னாச்சு எல்லாரும் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹட்டோரி வீடு தானே, அதுவும் அங்க இருக்கு, போய் பாருங்க போங்க. வெளியில ஒரு நல்ல வேலை பண்ண உடனே இவ்வளவு கொழுப்பா உனக்கு? என் தோட்டத்துல இருந்த செடிக்கெல்லாம் பதில் சொல்ல. அது வரைக்கும் இப்படியே கடை. டிங் டிங். ஹட்டோரி. ஹா கினிச்சி ஷின்சோ. ஹட்டோரி என்ன நடக்குது இங்க, என்னாச்சு? இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கும் புரியல. அண்ணா விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ இதெல்லாம் கெமுமாக்கி வேலையா இருக்குமோன்னு தோணுது. கெமுமாக்கியா? அவனை ஏதாவது செஞ்சாக்குறான் ஷின்சோ. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு கண்டுபிடிக்கலாம். ஆமா, முதல்ல அதை செய்யணும், அதுக்கப்புறம் அவனுக்கு தகுந்த பாடத்தை நான் சொல்லி கொடுக்கறேன். சரி சரி, நீ கவலைப்படாத ஹட்டோரி, அவட ஒரு கை பாக்கலாம். அதுக்கு முதல்ல நான் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும். இப்ப தப்பிக்கிறேன் பார், நிஞ்சா டெக்னிக். எனக்கியோ இன்னைக்கு ஹட்டோரி மாதிரி நடிச்சு கலகிட்டோம்ல. அங்க பாரு, ஒரு வயசான ஆடு மாட்டிக்கிச்சு. அவர்கிட்ட போய் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? என்ன சொல்ற கியோ? நீங்க எங்கயோ போயிட்டீங்க பேஸ். எனக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் உன்னோட வேலை தான். எனது ஒரிஜினல் பீஸ் வந்துருச்சே. என்ன மாதிரியே வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்துறியா? மாஸ்கை கழட்ட வேண்டியதான். இது பார் கெம்மாக்கி, நீ செய்யறதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. இன்னைக்கு நான் உன்ன சும்மா விட மாட்டேன். அதையும் பாத்துடலாம் டோரி. கண்டிப்பா இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது.
முடிஞ்சது அவ்வளவுதான். கெனிச்சி பின்னாடி பாம்பு இருக்கு பாரு. என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஹட்டோரி என்ன தூக்கி விடு. டிங்டிங் விழுந்துட்டியா கெனிச்சி? அடியெல்லாம் ஒன்னும் பலமா படலல. நீ ரொம்ப பயந்துட்ட இல்ல கெனிச்சி? என்ன புரியுதா? அப்பா அப்பா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த வேலைகளை எல்லாம் நான் ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிடுறேன் சரியா? நிஞ்சா டெக்னிக்கா பயன்படுத்த போறேன்.
இருக்கு கெனிச்சி, இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு. அந்த ஷூ கொண்டு போய் யூமிகோ கையில கொடு, புரியுதா? எப்படி கலக்குற பாரு யூமிகோ. நீ கவலைப்படாத, ஒரு ஷூ நான் எடுத்து தரேன். தேங்க்ஸ் கெனிச்சி. ஏய், நில்லு நில்லு, எட்ட மாட்டேங்குது, எவ்வளவு தூரத்துல இருக்கு, போகாத. பாட, ஷூ தண்ணில இருந்து எடுத்துட்டேன். யூமிகோ, இந்தா ஒரு ஷூ. ரொம்ப ரொம்ப நன்றி கெனிச்சி. அப்பாடா, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நான் உன்கிட்ட கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேனுச்சி. பரவாயில்ல, விடு யூமிகோ. சரி, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது வழியில ஏதாச்சும் சாப்பிடலாம். இப்ப என்ன பதில் சொல்றான்னு பாக்கலாம். பரவாயில்ல யூமிகோ, நீ சொன்ன மாதிரி போகும்போது ஏதாவது சாப்பிடலாம். டோனட் சாப்பிடலாமா? என்ன சொல்ற? அந்த கடையில இருக்க டோனட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பொண்ணே, நாங்க கூட்டிட்டு போறேன். இன்னைக்காவது இந்த கிணச்சு செலவானு நினைச்சானா? எல்லாம் அவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கடைசியில இப்படி சொதப்பிட்டானே. டிங் டிங், சிஷிமாரு தொலைஞ்சு போயிட்டான். டிங் டிங், முதல்ல அப்பாக்கு தேவையானது வாங்கலாம், அப்புறமா அம்மாக்கு தேவையானதையும் வாங்கிடலாம், அப்புறம் காய்கறியும் வாங்கிடலாம், சரியா? அப்புறம் எனக்கு எனக்கு சாப்பிட வாங்கி தரேன்னு சொன்னி, அதை மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். என்ன தாத்தா? ஒரு மல்டிஸ் டாகி, அதுக்கு 6 வயசு ஆகுது. அந்த டாகிய காணுமா? ஆமா, கரெக்ட்டா சொன்னீங்க. அது என்னோட டாகி தான், பேரு ரிலீச்சான். கொஞ்ச நாளா அதை காணும். நான் அதை செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னே தெரியல. நீங்க கண்டுபிடிச்சா எனக்கு கொடுங்க, நான் என்ன வேணாலும் தரேன். அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டியா? அம்மா, அந்த டாகிய கண்டுபிடிச்சா நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். இந்த சிஷி மரம் திறந்தவே மாட்டான். இந்த சிஷி மரம் எங்க போயிட்டான்? இதோ இந்த வாசனை இங்க இருந்து தான் வருதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு தேவையானது கட்டுறேன். என்னது, சிஷி மாருவ யாரோ கடத்திட்டாங்களா? ஆமா, யாரோ பெரிய வேன்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆளுங்களா இருப்பாங்களோ? அவங்க எதுக்காக அவனை கூட்டிட்டு போகணும்? தெருவுல இருக்கிற டாகி நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆமாமா, சிஷி மாரு காலர் போடுறது இல்ல, அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க. கெனிச்சி, அந்த ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் நம்ம சிஷி மாரவ கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு வா, சீக்கிரம் போ. சரி, நானும் உங்க கூட வரேன் கெனிச்சி. நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு நாங்க எந்த டாகியையும் பிடிக்கலப்பா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். சிஷி மரவ நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. இல்ல தம்பி, இன்னைக்கு யாரும் எந்த டாகியையும் பிடிக்கல. டிங் டிங், சிஷி மரவ எங்க போய் இருக்கானு தெரியல. பாவம், உனக்கு இப்ப ரொம்ப பசிக்கும், பசியில துடிச்சிட்டு இருப்பால. இப்பொழுது சமீப காலமாக வீடுகளில் வளர்க்கப்படும் டாகிகள் காணப்படுகின்றன. அதை பற்றி ஒரு அறிவிப்பு. இந்த டாகிகள் பொமரேன், புல்டாக் மற்றும் அல்சேஷன் வகை நாய்களை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. இந்த திருட்டை கண்டுபிடிக்க போலீஸ் படை விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ஏதோ தனியார் குரூப் செய்திருப்பதாக போலீஸ் சந்தேகப்படுகிறார்கள். நம்ம சிஷி மரவை அவங்க தான் கடத்தி இருப்பாங்கன்னு தோணுது. அவங்க எதுக்கு சிஷி மரவ கடத்த போறாங்க? அவனை பார்க்க விலை உயர்ந்த டாகி மாதிரி இருக்கான், ஆனா உண்மை இல்லையே. நம்ம சிஷி மாரு மாதிரி இன்னொரு டாகி இருக்க முடியாது, அதனால நம்ம சிஷி மரவ கிரேட் தான். நம்ம சிஷுமாருவ கடத்தினதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ண பெரிய தப்பு. அண்ணா, என்ன கவலையும் இல்லாம சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சிஷுமாரு வேண்டாமா? சிஷுமாரு ஒரு நிஞ்சா டாகிங்கறத மறந்துடாத, அவன் கண்டிப்பா திரும்பி வந்துடுவான். அப்ப அவன் வர வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டியா? அப்படின்னு நான் சொல்லலையே. எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடுமா?
அம்மா, ஆமா நான் எங்க இருக்கேன்?